அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாவல், சிறுகதை மற்றும் நூல் ஆசிரியர்கள் பற்றியும் நூல் பற்றியும் நூல் ஆசிரியர் பற்றின செய்திகளையும் பார்க்க போகிறோம். கட்டாயமாக இது வந்து உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய, நண்பர்களுக்கு பயன்படக்கூடிய வீடியோக்களை நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். முதல் வினா, கட்டபொம்மனின் வரலாறு கூறும் நூல் எதுனா? கலியுக பெருங்காவியம். கட்டபொம்மனுடைய வரலாறை சொல்லக்கூடிய நூல் கலியுக பெருங்காவியம். ரெண்டாவது வினா, வரலாற்று முறை தமிழ் அகராதி உருவாக்கத்தில் சிறந்தவர் யார்னா? மு. சண்முகம் பிள்ளை. வரலாற்று முறை தமிழ் அகராதி உருவாக்கத்தில் சிறந்தவர் மு. சண்முகம் பிள்ளை. மூன்றாவது வினா, தமிழ் இலக்கிய வகைமையும் வடிவமும் என்ற நூலின் ஆசிரியர் சாவே சுப்பிரமணியன். தமிழ் இலக்கிய வகைமையும் வடிவமும் என்ற நூலின் ஆசிரியர் சாவே சுப்பிரமணியன். நான்காவது வினா, கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை தமிழாக்கம் செய்தவர் யானா? புலவர் கோவிந்தன். கால்டுவெல் எழுதிய ஒப்பிலக்கணத்தை தமிழாக்கம் செய்தவர் புலவர் கோவிந்தன். ஐந்தாவது வினா, தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் யானா? பூர்ணலிங்கம் பிள்ளை. தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் பூர்ணலிங்கம் பிள்ளை. ஆறாவது வினா, கம்பன் புழுகும் வால்மீகி வாய்மையும் என்ற நூலை எழுதியவர் பாவே மாணிக்க நாயக்கர். கம்பர் புழுகும் வால்மீகி வாய்மையும் என்ற நூலை எழுதியவர் பாவே மாணிக்க நாயக்கர். ஏழாவது வினா, விவேக பானு என்ற இதழை வெளிவரச் செய்தவர் யார்னா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. விவேக பானு இதழ் எழுதியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. எட்டாவது வினா, வலிமைக்கு மார்க்கம், அகமேபுரம், மனம் போல் வாழ்வு என்ற நூல்களை எழுதியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. ஒன்பதாவது வினா, சுதேசிய கப்பல் கம்பெனி தொடங்கியவர், தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் யார்னா? வ.உ. சிதம்பரனார். சுதேசிய கப்பல் கம்பெனியை தொடங்கியவர், தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் யார்னா? வ.உ. சிதம்பரனார். பத்தாவது வினா, உயிர் பிரியும் போதும் பாரதியின் பாடல்களை கேட்டுக்கொண்டே உயிர் விட்டவர் யார்னா? வ.உ. சிதம்பரனார். உயிர் பிரியும் போதும் யாருடைய பாடலை கேட்டார் அப்படின்னா? பாரதியாருடைய பாடலை கேட்டவர் யார்? வ.உ. சிதம்பரனார். பதினொன்றாவது வினா, மறைந்து போன தமிழ் நூல்கள் சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், கிறித்துவமும் தமிழும், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், கொங்கு நாட்டு வரலாறு போன்ற நூல்களை எழுதியவர் யார்னா? மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் தான் பார்த்தீங்கன்னா சமயத்தோடு தமிழையும் சேர்த்து அதிகமாக எழுதினவர் மயிலை சீனி வெங்கடசாமி. முக்கியமாக இவருடைய நூல்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். பனிரெண்டாவது வினா, சிவா பேசினால் செத்த பிணமும் உயிர்த்தெழும் என்று கூறியவர் யார்னா? நீதிபதி பின்கே. சிவா பேசினால் செத்த பிணமும் உயிர்த்தெழும் என்று சொன்னவர் நீதிபதி பின்ஹே. பதிமூன்றாவது வினா, தமிழ் பொழில் இதழ் தொடங்கியவர் யார்னா? தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை. தமிழ் பொழில் என்ற இதழை தொடங்கியவர் தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை. பதினான்காவது வினா, நீலகேசி சமய திவாகர வாமன முனிவர் உரையை பதிப்பித்தவர் சக்கரவர்த்தி நயினார். நீலகேசி உடைய சமய திவாகர வாமன முனிவர் எழுதிய உரையை பதிப்பித்தவர் சக்கரவர்த்தி நயினார். பதினைந்தாவது வினா, பேர் அகத்தியை திரட்டு உள்ளிட்ட 47 நூல்களை பதிப்பித்தவர் யார்னா? பவானந்தம் பிள்ளை. பேர் அகத்தியை திரட்டு உள்ளிட்ட 47 நூல்களை பதிப்பித்தவர் பவானந்தம் பிள்ளை. பதினாறாவது வினா, தமிழ்வேல் என்ற பட்டம் பெற்றவர் யார்னா? தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை. தமிழ்வேல் என்ற பட்டம் பெற்றவர் தாவே உமா மகேஸ்வரம் பிள்ளை. பதினேழாவது வினா, பண்டிதர் அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என கூறியவர் யார்னா? திருவிக்கா. அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று கூறியவர் யார்னா? திருவிக்கா. பத்தொன்பதாவது வினா, ஆவணங்களும் பெயர் பலகைகளும் தமிழில் அமைய வேண்டும் என்றவர் யானா? கி. ராமலிங்கனார். ஆவணங்களும் பெயர் பலகைகளும் தமிழில் அமைய வேண்டும் என்று கூறியவர் கி. ராமலிங்கனார். ஆராய்ச்சி காலாண்டு இதழ் நடத்தியவர் நா. வானமாமலை. ஆராய்ச்சி காலாண்டு இதழ் நடத்தியவர் நா. வானமாமலை. இருபத்தி ஒன்றாவது வினா, பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யானா? கா. அப்பாதுரையார். பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார். இருபத்தி ரெண்டாவது வினா, வினோத ரசமஞ்சரி எழுதியவர் யானா? வீராசாமி செட்டியார். வினோத ரசமஞ்சரி அட்டவதானம் வீராசாமி செட்டியார் 1877 எழுதினார். இருபத்தி மூன்றாவது வினா, அபிநவ கதைகள் இயற்றியவர் யார்னா? திருமணம் செல்வகேசவ முதலியார். அபிநவ கதைகள் எழுதியவர் திருமணம் செல்வகேசவ முதலியார். இருபத்தி நான்காவது வினா, குசிகர் குட்டி கதைகள் எழுதியவர் யார்னா? மாதவையா. குசிகர் குட்டி கதைகள் மாதவையா 1924. இருபத்தி ஐந்தாவது வினா, சிறுகதை உலகின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா? ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஆண்டவ் செக்காவ். சிறுகதை உலகின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆண்டன் செக்காவ். இது இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா? ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். இருபத்தி ஆறாவது வினா, ஜம்பரும் வேட்டியும், மோகினி, மாங்காய் தலை, 18 பெருக்கு போன்ற நூல்களை எழுதியவர் யார்னா? நா. பிச்சமூர்த்தி.
ஜம்பரும் வேட்டியும் மோகினி மாங்கை தலை 18 பெருக்கு போன்ற நூல்களை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. 27 வினா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் வாவேசு ஐயர். 28 வினா தமிழ் சிறுகதையின் தந்தை தாகூரின் காபூலிவாலாவை மொழிபெயர்த்தவர் யார்னா வாவேசு ஐயர். அதாவது தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர், தாகூருடைய காபூலிவாலாவை மொழிபெயர்த்தவரும் யார்னா வாவேசு ஐயர் தான். 29 வினா ஆறில் ஒரு பங்கு, புலோகர் அம்பை, திண்டிம சாஸ்திரி, சொர்ணகுமாரி, சின்னசங்கரன் கதை போன்ற நூல்களையெல்லாம் எழுதினவர் யார்னா பாரதியார். 6 பூலோகர் அம்பை, திண்டிம சாஸ்திரி, சொர்ணகுமாரி, சின்னசங்கரன் கதை போன்ற நூல்களையெல்லாம் எழுதியவர் பாரதியார். 30 வினா ஒரு மின்னல், அபலையின் கண்ணீர், மாடத்தேவன் சுனை போன்ற நூல்களை எழுதினவர் கல்கி. ஒரு மின்னல், அபலையின் கண்ணீர், மாடத்தேவன் சுனை போன்ற நூல்களையெல்லாம் எழுதினவர் கல்கி. 31 வினா கிராம ஊழியன் என்ற இதழின் ஆசிரியர் என்ன கூப்பா ராஜகோபாலன். கிராம ஊழியன் என்ற இதழ் நடத்தினவர் கூப்பா ராஜகோபாலன். 32 வினா புனர்ஜென்மம், காணாமலை காதல், கனகாமுரம், காஞ்சனமாலை, விடியுமா நூல்களுடைய ஆசிரியர் என கூப்பா ராஜகோபாலன். புனர்ஜென்மம், காணாமலை காதல், கனகாமுரம், காஞ்சனமாலை, விடியுமா என்ற நூலுடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். 33 வினா பி எஸ் ராமையாவின் எழுத்துக்கள் சாகாவரம் பெற்றவை என்று சொன்னவர் யார்னா புதுமைப்பித்தன். பி எஸ் ராமையாவுடைய எழுத்துக்கள் சாகாவரம் பெற்றவை என்றவர் புதுமைப்பித்தன். 34 வினா அழியாச்சுடர், குடும்பத்தேர், பிரபஞ்சகானம் என்ற நூலையெல்லாம் எழுதினவர் யார்னா மௌனி. அழியாச்சுடர், குடும்பத்தேர், பிரபஞ்சகானம் நூல்களை எழுதியவர் மௌனி. 35 வினா தமிழ் சிறுகதையின் திருமூலர் என அழைக்கப்படுபவர் யார்னா மௌனி. தமிழ் சிறுகதையின் திருமூலர் மௌனி. 36 வினா அன்பளிப்பு, சிரிக்கவில்லை, தவப்பையன், காலகண்டி, இரு சகோதரர்கள் இது மாதிரி நூல்களை எழுதினவர் அழகிரிசாமி. அன்பளிப்பு, சிரிக்கவில்லை, தவப்பையன், காலகண்டி, இரு சகோதரர்கள் போன்ற நூல்களையெல்லாம் எழுதினவர் கு. அழகிரிசாமி. 37 வினா மதுவிலக்கு, மங்கை, அந்தி மந்தாரை நூல்களுடைய ஆசிரியர் சிட்டி பேக்கோ சுந்தரராஜன். மதுவிலக்கு, மங்கை, அந்தி மந்தாரை போன்ற முக்கிய நூல்களுடைய எழுதியவர் சிட்டி பேக்கோ சுந்தரராஜன். 38 வினா சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி போன்ற நூல்களை எழுதியவர் சிசு செல்லப்பா. 39 வினா சிசு செல்லப்பா எழுதிய நாவல்கள் வந்து வாடிவாசல் ஜீவனாம்சம். சிசு செல்லப்பா எழுதிய நாவல்கள் வாடிவாசல் ஜீவனாம்சம். 40 வினா கரிச்சான் குஞ்சி என அழைக்கப்படுபவர் நாராயணசாமி. கரிச்சான் குஞ்சி என அழைக்கப்படுபவர் நாராயணசாமி. அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கியமான 40 நூல் ஆசிரியர்கள் பெயரையும் அவர்கள் எழுதிய நூல்கள் பற்றியும் இதழ்கள் நாவல் சிறுகதை பற்றிய வினாக்கள் பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது போன்று தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பல வீடியோக்களை பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.